வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கனமழை நேரத்தினப்ப நம்ம வேளாச்சேரியில் மிகப்பெரிய பள்ளம் ஒன்று ஏற்படுச்சில, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். வேளாச்சேரி வேளாச்சேரியாக மாறி இப்போ வரைக்கும் மிதந்துட்டுருக்குல்ல, இதை சார்ந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் இணைய முழுக்கே பார்த்துருப்பீங்க, நிறைய சேட்டலைட் டிவி சேனல்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு கூட தெரியல. உண்மையை சொல்லணும், இந்த விஷயம் பெருசாக வெளியே கூட வரலை. கேட்டால் சிலர் சொல்கிறது, என்ன அவ்வளோ பேரை மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க, அது எதுக்கு பெருசாகணும் அப்படின்றாங்க. உயிர் எல்லாமே ஒன்று தான். செலிப்ரிட்டிஸ் உயிரை மட்டும் பெருசாக பார்க்கறது, இந்த நலிவடைஞ்ச மக்கள் இருப்பாங்களே அவங்க உயிரை சிறுசாக பார்க்கறது எதுவுமே கிடையாது. உயிர் உயிர் தான். அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இந்த விஷயத்தை பொது வெளி கொண்டு வரேன். நம்ம வேளச்சேரியில் இந்த 5 furlong ரோடு இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரு LPG கேஸ் பங்க் ஒன்று இருக்குங்க. இந்த ஆட்டோக்கெலாம் கேஸ் அடிப்பாங்க பாருங்கள், அந்த பங்க் ஒன்று இருக்குது. இந்த பங்க்குக்கு ரொம்ப அருகில் ஒரு கட்டட பணி போயிட்டு இருந்திருக்கு. அந்த கட்டட பணி சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி வரைக்கும் இவங்க குழி தோண்டி வச்சுருக்காங்க. இந்த பணியில் சில தொழிலாளர்களும் இருந்திருக்காங்க. இதில் உள்ளூர் தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களும் அடங்கும், வட மாநில தொழிலாளர்களும் இருக்கலாம்னு இப்போ வரைக்கும் அந்த தரப்பு மக்கள் இதை ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இது போல் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் இருந்திருக்காங்க. நம்ம வீடுகளில் தங்குறோம் பார்த்தீங்கன்னா, இது போல் அங்கே வேலை செஞ்சவங்க அந்த கண்டெய்னரில் தங்கியிருக்காங்களாம். ஒரு கண்டெய்னராக என்னன்னு தெரியல, அதை பற்றின ஒன்று தகவல் பெருசாக வெளியே வரல மக்களே. பட் அவங்க தங்கியிருந்தது கண்டெய்னர்ஸ் மட்டும் அந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு பொது விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. தனியார் நிறுவனங்கள் கூட இது பொருந்தும். இது போல் எம்ப்ளாயீஸை நீங்கள் கம்பெனி வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லலாம், எந்த வித கம்பல்ஷனும் கொடுக்கக்கூடாது, பொது விடுமுறை. ஸோ இந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம் அனர்த்தம். அதனால் வீடுகளில் இருந்து மக்கள் வேலை செய்கிற மாதிரி நீங்கள் வழிவகை ஏற்படுத்தி கொடுங்கன்னு அரசே சொல்லியிருந்துச்சு. சொன்னது மட்டும் இல்லாமல் பொது விடுமுறையை அனௌன்ஸாக பண்ணியிருந்தாங்க. ஏன்ப்பா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் எப்பன்னு ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அதான் கனமழை போட்டு வெளுத்து வாங்கிச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை ஒருத்தர் மேற்பார்வை செஞ்சுட்டு இருந்திருக்கார். அவர் மேபி கான்ட்ராக்டராக இருக்கலாம், இல்லைனா இதனத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தனால அந்த குறிப்பிட்ட கம்பெனியாக இருந்திருக்கலாம். அந்த நபர் என்ன பண்ணியிருக்காப்பிலையா, கனமழையை கூட பொருட்படுத்தாமல் அரசு பொது விடுமுறை அறிவித்தும் கூட அங்கே வேலை செய்கிறவங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்ருக்காப்பிலையா, வாங்க வேலை செய்யுங்க வேலை செய்யணும் கூப்பிட்ருக்காப்பிலையா. சரி வேலை போயிட போகுது நம்மளுக்கு, ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, வேலை செய்கிறவங்களுக்கு வேலை போயிட போகுது அப்படின்ற பயத்தில் அவங்க கிளம்புறான்னு முற்பட்டுருக்காங்க. அப்போ இந்த கண்டெய்னர் தங்கியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள விட்டுருங்க. இந்த சென்னையில் வசிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த சைட்டுக்கு பக்கத்தில் வீடு வாடகைக்கு எடுத்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதே அவங்க உறவினர்கள் சொல்லியிருக்காங்களாம், இவ்வளோ மழை போலகுது எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா ஏதோ அர்ஜென்ட் போலர் கூப்பிட்றாங்கன்னு கிளம்பி வந்திருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு, வேலையை ஆரம்பித்த பிற்பாடு இந்த கனமழையால் நீரோட்டம் அதிகமாச்சு பார்த்திங்கன்னா, சாலை முழுக்கவும், அதுவும் இந்த வெள்ளச்சேரி வேறு சொல்ல வேணும், 20 அடிக்கு மேலே பள்ளம் ஏற்பட்டிருக்குங்க. இதுலேயும் இப்போ இருக்க சந்தேகம் நிலவிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா 40 அடி தூரத்தை வரைக்கும் பள்ளன்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 60 அடி தூரம் வரைக்கும் பள்ளம் பெருசாகிடுச்சு அப்படின்றாங்க. கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருந்த அதே நேரம் இந்த பகுதி அப்படியே பூமிக்குள்ளே போகுது. இந்த கேஸ் பங்க் பார்த்தீங்களா, இது வரைக்குமே இந்த பாதி வரைக்கும் காலி, இன்னும் விட்டுருந்தா இதுவும் மொத்தமாக உள்ளே இறங்கிட்டு இருக்கும். இவ்வளோ பெரிய பள்ளம் மேசிவாக அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு. எனக்கு என்ன ஆச்சோன்னா, உள்ளே எத்தனை பேர் சிக்கியிருக்காங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுன்னு சொன்னேன், அங்கே கண்டெய்னர் வேறு இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன், இந்த தங்கியிருந்தவங்களாம் அந்த பக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள எத்தனை பேர் சிக்கியிருக்கலாம், இது எதுக்காக இவ்வளோ பதட்டத்தோடு இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, 4 நாட்கள் ஆகிடுச்சிங்க உள்ளே அந்த பள்ளம் ஏற்பட்டு, 4 நாட்கள் ஆகிருக்கு. ஆனால் இது வரைக்கும் அந்த பள்ளம் ஏற்பட்டப்போ சில பேர் சிக்கியிருப்பாங்களே, அதில் ஒரு 3 பேர் வரைக்கும் உயிரோடு மீட்கப்பட்டாங்க, மேலே அவங்க வந்துட்டாங்க. மற்றபடி அவங்க கூட யாராவது இருந்திருந்தாங்கன்னா உள்ளே தான் சிக்கியிருக்கணும். அவங்க தான் எத்தனை பேர் இப்போ வரைக்கும் தெரியவே இல்லை. உறவினர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரியுமா, உள்ளே போன என்னோடய பையனை காணும், அவரை காணும், இவரை காணும்னு உறவினர்கள் அப்படி சூழ்ந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளக்காடாக வேளச்சேரி திகழ்ந்தாலும் எந்த நேரத்துலையும் இவங்களாம் களைஞ்சி போகிற மாதிரி இல்லை, எங்கள் பசங்க எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க அதிகாரிகள்கிட்ட அவங்க கூக்குரலை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கதறின காட்சிகளாக இருக்க பாருங்க, வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இப்போ வெளியே இருக்க தகவல் படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 பேர் வரைக்கும் உள்ளே சிக்கியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் பங்க் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததாகவும், இன்னொருத்தர் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது, அதுவும் அவரை சூப்பர்வைசர்னு வேறு சொல்கிறாங்க, அவரும் சிக்கியிருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. சரின்ட்டு இதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு சிலர்கிட்ட விசாரிக்கிறப்ப அவங்க சொல்கிறது, இல்லைங்க 2 பேருக்கு மேலே கூட உள்ளே சிக்கியிருக்கலாம் அப்படின்றாங்க. 4 நாள் ஆயிடுச்சிங்க, ஃபுல்லாக தண்ணி,
இதுக்குள்ளே சிக்கி நாலு நாள் வரைக்கும் உயிர் பழைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களே. அப்போ ஏற்பட நிலமாங்க, நீர் வடிஞ்சாதான் உண்மை என்னன்றது நமக்கு தெரிய வருமே. அங்கே சிக்கி இருக்கிற விஷயம் உண்மை ஓகேவா? ஏன்னா உள்ளே யாருமே சிக்காமல் இருந்து உறவினர்கள் அங்கே வந்து புடைசூட இருந்து கதறி அட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அவ்வளோ பேர் கதறி அழுதுட்டுருக்காங்கன்னா அங்கே வேலைக்கு போனவங்க வீடு திரும்பலன்னு அர்த்தம், ஃபோன் நாட் ரீச்சபிள் ஓகேவா, பயத்தில் இருக்காங்க. ஸோ உள்ளே தான் சிக்கியிருப்பாங்கன்னு அவங்க ஆழமாக நம்புகிறாங்க. ஆனால் எத்தனை பேருன்றதா கடவுளுக்கு வெளிச்சம். இதுதாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, தண்ணி எந்த அளவு ஏறி நிற்கிது பார்த்தீங்களா? இவங்க எந்த அளவுக்கு ஊழியர்கள் தண்ணியை வெளியே எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலை முடிய மாட்டுது, இழுத்துட்டு போய்கிட்டே இருக்குது. அந்த பகுதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுறப்ப சார்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்சி தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. முழுக்க முழுக்க தண்ணி உள்ளே சேர்ந்துட்டே இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் இந்த அம்மா தெரியுதா, பையனை பறி கொடுத்தவங்க ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பள்ளம், இதில் தான் பையன் எங்கே இருப்பான், என்ன பண்ணுவான், அந்த அம்மாவோட ஏகம் தெளிவாக புரியுதுங்க. இவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ உறவினர்கள் புடைசு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க, கதறாங்க ஒவ்வொருத்தரும். ஏன்னா கொடுமைலாம் இருக்குது, அதை பற்றிலாம் சொல்கிறேன். திருமணம் ஆகிருக்கீங்க இப்போ தான், சில மாதங்களுக்கு முன்னாடி. ஸ்க்ரீனில் தெரியுறாருல இவர் தான் இந்த பள்ளத்தில் ஒருத்தர் சிக்கனதாக தகவல் வெளியாச்சுல, அவரோட அப்பா வாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, என் பையன் கண்டிப்பாக உள்ளதாங்க இருக்கணும், செங்கல்பட்டுலேருந்து நான் வரேன், என் சொந்த ஊர் அதுதான், என் பையன் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. இந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி விடுமுறை அறிவிக்கப்பட்டோம், அவனை வேலைக்கு கட்டாயமாக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வேளச்சேரியில் வீடு எடுத்து அவன் தங்கிட்டு இருந்தான். என் பையனுக்கு திருமணமாகி 9 மாதங்கள் தாங்க ஆகுது, அவனோட மனைவி 4 மாத கர்ப்பிணி அப்படின்றாருங்க. இதெல்லாம் கேட்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் மருமக அவனுக்கு அன்றைக்கி ஃபோன் பண்ணான், வேலைக்கு வந்துட்டாப்புலாம் அன்றைக்கி இப்போ இங்கேருந்து கூப்பிட்டு வந்து ஃபோன் பண்ணி அவருந்து கிளம்பி வேலைக்கு வந்துட்டுருக்காப்புல. அதுக்கப்புறம் அந்த நபரோட மனைவி ஃபோன் பண்ணியிருக்காங்களாம். அவர் என்ன சொல்லியிருக்காரப்ப, இல்லைம்மா நான் மோட்டார் மட்டும் விட கூப்பிட்ருக்காங்க, நான் மோட்டரை விட்டு நான் வந்துடுற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரான். அதுக்கப்புறம் தான் அந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல. இதுக்கப்புறம் அவர் ஃபோனை ட்ரை பண்ணால் எடுக்கலை, நாட் ரீச்சபிள் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கான். என் குடும்பம் இந்த பள்ளத்து அருகில தான் காத்துக்கிட்டு இருப்போம், நாங்கள் இங்கேருந்து வெளியேற மாட்டோம், என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சாகணும்னு அங்கே அந்த குடும்பமே கதறிக்கிட்டு இருக்கு. இதை அந்த தகப்பன் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த அவங்களோட அக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பயங்கரமாக கதறாங்க, பணத்தை எடுத்து கொடுத்தா போதுன்றாங்க. ஏன்னா தெரிஞ்சிடுச்சுங்க அவங்களுக்கு, இத்தனை நாள் ஆகிடுச்சு, ஃபுல்லாக நீர் வேறு, உள்ளே சிக்கியிருந்தால் என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. சொல்லும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. அந்த குடும்பத்தில் நம்ம யோசிச்சு பாருங்கள், பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுங்க அது போதும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கர்ப்பிணி மனைவி இருக்காங்களே அவங்களாம் முகத்தையாச்சும் காமிச்சிக்கிறோம், அந்த குழந்தை பிறகுறப்ப அப்பா இருக்காது, எங்களால் அதை எப்படி அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்கன்னு தெரியும் அவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பணத்தை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னா தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்குறோங்க. ஆனால் அதை விட்டுட்டு அப்படியே இப்படி ஒரு பள்ளம் பெருசாக ஏற்படலை அப்படின்னும், இந்த பள்ளத்தையே ஃபுல்லாக மூடிட்டு இதுக்குள்ளே யாரும் சாகவே இல்லைப்பா அப்படின்னு கூட சொன்னாங்கன்னா ஆச்சரியப்படுறது கிடையாது. இது கூட நடந்தால் நடக்கும்னு அந்த குடும்பம் அப்படி கதறது. அன்றைக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அந்த அம்மா சொன்னதெல்லாம் இருக்கே, என் மகன் தான் சூப்பர்வைசருங்க இந்த சைட்டில், அவனுக்கு லீவ் விட்டோம், அவனை வேலைக்கு கூப்பிட்டாங்க, வா நீ கண்டிப்பாக வந்தே அவனு சொல்லிவிட்டு வேலைக்கு கூப்பிட்டா அந்த ஆள் இப்போ எங்கேங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த நபர் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியலையா, ஃபோன் வந்தால் தானே ஃபோனில் வச்சாச்சும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் எந்த நபர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யாருன்னே தெரியலையாங்க. அந்த குடும்பம் அந்த அவங்க உறவினர்கள் இன்னும் சில பேர் அவங்க வந்து காத்துட்ருக்காங்க பாருங்க. பரிதாப மக்கள், மீட்பு பணி நடக்குதாப்பான்னு கேட்டிங்கன்னா நடக்குது. பட் என்னென்னா அந்த பள்ளம் பெருசாக ஏற்பட்டுச்சுல, அப்போ அங்கே அதிகாரிகள் குவிக்கப்பட்டாங்க. ஆக்சுவலாக நாம் கூட அதை கவர் பண்ணியிருந்தோம் சில நாட்கள் முன்னாடி. அந்த பள்ளம் ஏற்படுச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த சில நிமிடங்களில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்போ கூட வெளியே வரலங்க, இதுக்குள்ளே நபர்கள் சிக்கியிருக்கலான்ற தகவல். அதுக்கப்புறம் தான் ஒன்று தகவல் வெளியே வந்து எங்களுக்கே உச்சக்கட ஷாக்கு, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த உறவினர்கள் என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா, வேகமாக மீட்பு பணியை தொடங்கலைங்க, அவங்க மட்டும் அப்போயே தொடங்கியிருந்தாங்கன்னா ஒருவேளை உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்றாங்க. இந்த பம்பிங்னு சொல்லுவாங்க, அதாவது மோட்டார்ஸ் மூலமாக அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க தண்ணி அதை ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது எவ்வளோ வேகத்துக்கு நடக்குதுன்னா 1 நிமிஷத்துக்கு 26.6 லிட்டர்ஸ் தண்ணியை வெளியே எடுக்கிறாங்களாம். ஆனால் வேலை போயிட்டே இருக்குது, புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு, எடுக்க எடுக்க தண்ணி உள்ளே வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோ உள்ள தண்ணி சேர்ந்து போயிருக்கு. ஏன்னா வெள்ள நீர்னு சொல்லிட்டு அவ்வளோ கனமழை தண்ணி ஃபுல்லாக உள்ள அந்த பள்ளத்தில் இறங்கியிருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பெரிய பயம் என்னென்னா, இந்த வட மாநில தொழிலாளர்கள் இருப்பாங்களே, ஆக்சுவலாக இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னாலே மேக்ஸிமம் அவங்க தான் செய்வாங்க, கூலி கம்மியாக வாங்குவாங்கன்ட்டு அவங்கள தான் இங்கே அழைச்சிட்டு வந்து வேலையை பார்க்க விட்டுருப்பாங்க. ஸோ அப்போ ஏற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் ஒருவேளை இங்கே வேலை செஞ்சுருந்து அவங்களும் உள்ளே சிக்கியிருந்தாங்கன்னா நினச்சி பார்க்கவே முடியல. உத்தரகாண்டை விட பயங்கரமான நிகழ்வாக இதை நான் பார்க்குறேங்க பர்சனலாக. நம்ம உத்தரகாண்ட் விஷயத்தை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். இந்த 41 தொழிலாளர்களும் அந்த சுரங்கத்துக்குள்ளே சிக்கி அவங்க உயிர் பிழைப்பாங்களா மாட்டாங்களான்னு உலகம் முழுக்கவே மக்கள் பிரார்த்தனையை மேற்கொண்டு அவங்க பாதுகாப்பாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு, அப்புறம் அர்னால்ட் டிக்ஸ்ன்ற ஒருத்தர் உள்ளே வந்து டனல் எக்ஸ்பர்ட்டு,
அப்புறம் அவரோட முயற்சி அண்ட் நம்ம அதிகாரிகள் முயற்சியால் கடைசியில் அந்த 41 தொழிலாளர்களும் உயிரோடு வெளியே பத்திரமா மீட்கப்பட்டாங்க. நாம் எல்லாம் கொண்டாடி தீர்த்தோம். அதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது எங்கேயோ இல்லை, நம்ம சென்னையில் வேளச்சேரியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வெளி உள்ளதுக்கு பெருசாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா கவலைக்கிடும் அந்த விஷயந்தான். ஸோ உத்தரகாண்டை விட நாம் கவனித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா உத்தரகாண்டில் வச்சு உயிரோடு அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, பட் இங்கே என்னென்னு தெரியல. மெயின் ரோட்டில் சவக்குழின்னு சொன்னவங்களாம் நம்ப முடியுமா? இது அப்படி தான் பார்க்க முடியுது, நீர் சவக்குழியாக. இந்த வட மாநில தொழிலாளர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இதே நேரம், இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகலை, இவங்களும் உள்ளே சிக்கியிருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்களே அவங்க சொல்கிற தகவல் பேஸ் பண்ணி தான் நான் இந்த விஷயத்தை பொதுவெளி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அரசு உறுதிப்படுத்துவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. என்னோடய பிரார்த்தனை, அந்த பள்ளத்தில் இருக்காங்க உள்ள அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மீட்கப்படணுன்றது. பட் இதுவும் மேலோட்டமாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்கல, ஏன்னா 4 நாட்கள் ஆகிடுச்சு. அதனால் தான் நம்மளுக்கே நம்பிக்கை கொஞ்சம் இழக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு ஃபோட்டோவும் பயங்கரமாக இணைய முழுக்க வளம் வந்துக்கிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர்லாம் இருக்காங்களே, அவங்க மெஜாரிட்டி பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. காப்பாற்ற வர்ற தெய்வங்கள் ஹிந்தியும் பேசலாம்ன்ற மாதிரி தான் இதை பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் மொழி, மதம், இன்னொன்று எதையுமே பார்க்க வேணாம், ஓகேவா? ஏன்னா அதை கூட சில பேர் இப்போ வரைக்கும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க, என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. பச்சை தமிழங்க தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த நேரத்தில் உயிரை காப்பாற்ற வரப்ப நீ ஹிந்தி பேசுகிறப்பா, நீ என்னை காப்பாற்றாத அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ வேறுபாடுகள் அப்படின்றது அரசியல் சார்ந்து மட்டும்தான் இருக்குன்றது இங்கே லிட்டரலாக தெரியுது அவங்களுக்கு. வராங்க உயிரை பணம் வச்சு அவ்வளோ பேர் காப்பாற்றுறாங்க, நம்ம மக்களை, அப்பாவி மக்கள் உள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு அரை மணி நேரம் டிலேவாக போயிருந்தாங்கன்னா உயிர் போயிருக்கோங்க. உள்ளே இடுக்கில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க வெள்ள நீரில், அப்படி எல்லோரும் உயிரை பணம் வச்சு மீட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்ப அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இப்படி களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு. களத்தில் இறங்குறவங்க எந்த வேறுபாடுகளையும் பார்க்குறதில்ல, நம்மளை மேலேருந்து ஆளுவாங்க பார்த்தீங்களா, அவங்க சார்ந்த மூலம் தான் பெரும்பாலான வேறுபாடுகள் இருக்கும். இந்த அரசியலை மக்கள் புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். தமிழ் நம்மளுக்கு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க, தமிழ் எப்போவுமே முக்கியம் தான். திணிக்கிறத நம்ம எப்போவுமே எதிர்ப்போம், ஆனால் எந்த நேரத்தில் எதை பேசணுன்னு இருக்கோம் அதனால இந்த விஷயத்தை பாணித்தரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம குரோம்பேட்டை அருகில் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, இது எத்தனை பேர் கவனத்துக்கு வந்துச்சுன்னு தெரியல. என்ன இருக்குன்னா, ரெண்டு பேர் நைட்டில் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்திருக்காங்க. வந்தவங்க குடம்பெட்டு தான் ரீச் பண்ண சொல்லி வந்திருக்காங்க. வர்ற வழியில் அந்த தரப்பாளர் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த பைக் இடறி கால்வாயில் விழுந்துட்டுருக்காங்க. விழுந்த அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் உயிரிழந்துட்டாருங்க, ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சிருக்காரு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, சாலைகளில் பள்ளங்களிப்பு அடிக்கடி ஏற்பட்டுருக்கு இந்த அரிப்பு மண்ணரிப்பு காரணமாக. ஏன்னா அவ்வளோ தண்ணி சேர்ந்து ஊறிக்கிட்டு இருக்கு. வண்டியை ஓடிட்டு போகிறவங்க பார்த்து ஓடிட்டு போங்க, ஏன்னா வேளச்சேரி பள்ளத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெரிய பெரிய கண்டெய்னரே வந்தாலும் உள்ளே விழுந்துடும் போல இருக்கு, அவ்வளோ பெரிய பள்ளம் விழுந்துச்சு. பைக்கில் ஏமாத்துறவங்க. ஸோ வெள்ள நீர் நல்லா தேங்கி இருக்க பகுதிகளை நீங்கள் வாகனத்தை இயக்கும் போது கவனமாக இயக்குங்க. முடிஞ்சால் போக வேண்டாமே, கொஞ்ச நாள் வரைக்கும் நீர் வடிகிற வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக இருக்க பாருங்கள். அதுக்காக தான் இந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தேன். இந்த குடும்பம் கதறுது, அந்த பையனை இழந்திருக்காங்களே, அந்த குடும்பம் பரிதாபம். எங்கே பார்த்தாலும் இப்போ மரண ஓலமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் இன்னொரு விஷயமும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த புடன் ஏரி கரை இருக்குல்ல, இதோட ஒரு பகுதியில் தடுப்பு சுவர் உடஞ்சிருச்சு அப்படின்னும், மொத்த கரையும் உடையிற அபாயம் இருக்கிறதாகவும் ஒரு செய்தி பயங்கர பரபரப்பாக பேசப்படுச்சு. சாதாரண தகவல் கிடையாதுங்க இது. இது மட்டும் ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா, அந்த தடுப்பே ஒட்டு மொத்தமாக உடஞ்சிருச்சு அப்படின்னா, டிசாஸ்டர்னு இந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கான உண்மையான பொருள் நம்ம அப்போ பார்ப்போம். உயிர் சேதங்கள் அந்தளவுக்கு ஏற்படும், அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். இந்த சீரியஸ்னஸ் நம்ம அரசுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க, என்ன இப்போது நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. பாதுகாப்பாக தாங்க இருக்குது, அந்த ஆனால் மக்கள் பதற்றம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அறிக்கையில். எனக்கு என்னென்னா, மழை இன்னும் ஒரு நாள் பெய்யல, எக்ஸ்ட்ராவாக பெஞ்சிருந்தால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல எந்த அளவுக்கு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அரசு அந்த அறிக்கையில் என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னு இப்போ முழுமையாக பார்த்துட்டு வாங்க. கடந்த சில நாட்களாக மிக்ஜாம் புயலினால் அதிக அளவு கனமழை பெய்ததினால் ஏரிக்கு நீர்வரத்து கூடுதலாக வந்து கொண்டிருந்ததால் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் ஏரியில் இருந்து ரெகுலேட்டர் வழியாக உபரி நீர் வினாடிக்கு 5500 கன அடி வெளியேற்றப்பட்டு வந்தது. அப்போது ஏற்பட்ட கடுமையான சூறாவளி காற்றினால் ஏரியில் மிக கடுமையான அளவில் அலைகள் ஏற்பட்டு களங்களின் மேல் தண்ணீர் வெளியேறியது. இதனால் காவல்துறை பாதுகாப்பு அறை பின்பகுதியில் கரையில் உள்ள பக்கவாட்டு தாங்கு சுவர், அதாவது பாரபெட் வாலின் பக்கத்தில் அடுக்கி வைத்திருந்த கருங்கல்லால் ஆன ஏப்ரான் சரிந்து மண் அரிப்பு ஏற்பட்டது. இது ஏரியின் FTL-ஐ விட 2 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இதன் வழியாக தண்ணீர் வெளியேறவில்லை. மேலும் களங்கள் வழியாக அலைகளால் தண்ணீர் வெளியேறியதால் சாலையில் அரிப்பு ஏற்பட்டது. தற்போது மண் அரிப்பு ஏற்பட்ட சாலை பகுதிகளில் கிராவல் மண் கொட்டி மட்டப்படுத்தப்படும் பணி நடைபெற்று வருகிறது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான்.
இந்த வேளச்சேரி பள்ளம் இருக்குல்ல, உயிர் பலி வாங்கும் பள்ளமாக பார்க்கப்பட்டுருக்கு அந்த பள்ளம். அங்கே இந்த கண்டெய்னர் பற்றி ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த தொழிலாளர்கள் தங்கியிருந்து அவங்களும் கீழே ட்ராப் ஆகியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா, எவ்வளோ பெரிய நியூஸாக அதை அப்போ பிரேக் ஆகும் பாருங்கள். நியூஸை பார்த்து ஒரு ப்ரோஜனமாக அந்த டைமில் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, தண்ணியை வெளியே எடுக்கிறாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை. பட் இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலாக பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. கதறிட்டு இருக்க உறவினர்கள் ஒரு பக்கம், உள்ளே சிக்கியிருக்கும் கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்ற அசம்ஷன் ஒரு பக்கம், இதுக்கு மத்தியில் ஊழியர்களும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பம்பெலாம் இருக்கலாம் அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் பெருசாக அதுவுமே கை கொடுத்த மாதிரி தெரியல முயற்சிகள். எனக்கு தெரிஞ்சு இன்னுக்குள்ளேயே ஒரு வேடை கிடச்சிரும், அதுக்குள்ளே எத்தனை பேர் சிக்கியிருக்கலாம், எத்தனை பேருக்கு என்ன ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தரோடு நின்றுடுச்சு அப்படின்னா அது அந்த உறவினர்களுக்கு பேரிடப்பு. ஆனால் அரசு தரப்பில் இருக்கவங்களுக்கு இப்போ மற்றவங்களுக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி ஒரு பெருமூச்சு கிடைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு நியூஸு அந்த ஃபேமிலிக்கு அது மிகப்பெரிய ஒரு இதையுமே நொறுங்குற ஒரு விஷயந்தான். அதை மாற்றிருக்கிறதே இல்லை. பாப மக்களை என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். நம்மளால் வேறு என்ன பண்ண முடியும்? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.